தமிழ் பேசும் அனைத்து உள்ளங்களுக்கும் எங்கள் வணக்கம். மற்றும் ஒரு வீடியோவில் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. சர்வதேச கிரிக்கெட் அரங்கில் டெஸ்ட், ஒரு நாள் மற்றும் 20-20 என மூன்று விதமான போட்டிகளிலும் அபாரமாக ஆடி வெற்றிகளை குவித்து வரும் இந்திய அணி 20-20 கிரிக்கெட்டில் நியூசிலாந்துக்கு எதிராக படும் மோசமான வெற்றி விகிதத்தை பெற்றுள்ளது. அனைத்து விதமான போட்டிகளிலும் அசத்தி வரும் இந்திய அணி அடுத்ததாக நியூசிலாந்து மண்ணில் அந்த அணியை எதிர்கொண்டு மூன்று விதமான போட்டிகள் அடங்கிய தொடரில் ஆட உள்ளது. அதற்காக இந்திய அணி நியூசிலாந்து சென்றுள்ளது. அங்கு அந்த அணிக்கு எதிராக 5 20-20, 3 ஒரு நாள் மற்றும் 2 டெஸ்ட் போட்டிகள் கொண்ட தொடரில் ஆடுகிறது. இந்த ஆண்டின் இறுதியில் ஆஸ்திரேலியாவில் 20-20 உலகக்கோப்பை நடக்கவுள்ளதால் அதற்காகவே அனைத்து அணிகளும் தீவிரமாக தயாராகி வருகின்றனர் என்பதால் 20-20 கிரிக்கெட் மீதே அனைவரின் கவனமும் உள்ளது. அந்த வகையில் இந்திய அணியும் நியூசிலாந்துக்கு எதிராக முதலில் 20-20 தொடரில் ஆடுவதுடன் அதிகபட்சமாக 5 20-20 போட்டிகளில் ஆடுகிறது. நியூசிலாந்துக்கு எதிராக 20-20 தொடரில் இந்திய அணி வைத்திருக்கும் மோசமான ரெக்கார்டை மழுங்கடிக்கும் வகையில் இந்த தொடரில் சிறப்பாக ஆடி இந்திய அணி வெற்றி பெற்றாக வேண்டும் என்ற கட்டாய நிலையில் உள்ளது. அந்த வகையில் இந்திய அணிக்கு இது கடும் சவாலான தொடராகவே அமையும். ஏனெனில் இதுவரை இரு அணிகளுக்கும் இடையே நடந்த 20-20 போட்டிகளில் நியூசிலாந்து அணியை இந்திய அணியின் மீது அதிகம் ஆதிக்கம் செலுத்தியுள்ளது. இதுவரை இரு அணிகளும் மோதியுள்ள 11 20-20 போட்டிகளில் இந்திய அணி 3 முறை மட்டுமே வெற்றி பெற்றுள்ளது. நியூசிலாந்துக்கு எதிராக 20-20 கிரிக்கெட்டில் இந்திய அணியின் வெற்றி விகிதம் வெறும் 20% மட்டுமே. மற்ற எந்த அணிக்கு எதிராகவும் இந்திய அணி இவ்வளவு மோசமான வெற்றி விகிதத்தை பெற்றிருக்கவில்லை. சொந்த மண்ணில் ஆடுவது நியூசிலாந்துக்கு சாதகமான ஒரு சூழல் என்றால் ஏற்கனவே இந்திய அணியின் மீது ஆதிக்கம் செலுத்தியிருப்பதால் அந்த அணி கூடுதல் நம்பிக்கையுடனும் உற்சாகத்துடனும் இந்திய அணியை எதிர்கொள்ளும். ஆனால் இந்திய அணியும் மோசமான ரெக்கார்டை மழுங்கடிக்கும் விதமாக நியூசிலாந்துக்கு எதிராக சிறப்பாக ஆடியாக வேண்டும். இரு அணிகளுமே வெற்றி பெறும் தீவிரத்தில் ஆடும் என்பதால் இந்த தொடர் மிக கடுமையாக இருக்கும் என்பதில் மாற்று கருத்தில்லை. இந்திய அணியை பொறுத்தவரை ஷிகர் தவான் காயம் காரணமாக வெளியேறிய நிலையில் அவருக்கு பதிலாக KL ராகுல் மற்றும் ரோஹித் சர்மா தொடக்க ஆட்டக்காரராக களமிறங்குவார்கள். 3வதாக விராட் கோலியும் 4வது 5வது 6வதாக ஸ்ரேயஸ் ஐயர், ரிஷப் பந்த் மற்றும் மனிஷ் மாண்டே களமிறங்குவார்கள். ஹர்திக் பாண்டியா இல்லாத நிலையில் வாஷிங்டன் சுந்தர் களமிறங்க வாய்ப்புள்ளது. சுழற்பந்து வீச்சாளர் வரிசையில் குல்தீப் யாதவ் களமிறங்கலாம். வேகப்பந்து வீச்சாளர்களாக முகமது ஷமி, நவ்தீப் சைனி மற்றும் ஜாஸ்பிர் பும்ரா ஆகியோர் களமிறங்கப்படுவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இனி இந்திய அணி சார்பாக களமிறங்கும் வீரர்களை இப்போது பார்க்கலாம். KL ராகுல், ரோஹித் சர்மா, விராட் கோலி, ஸ்ரேஷ் ஐயர், மனிஷ் பாண்டே, ரிஷப் பந்த், வாஷிங்டன் சுந்தர், குல்தீப் யாதவ், முகமது ஷமி, நவ்தீப் சைனி மற்றும் ஜாஸ்பிரித் பும்ரா ஆகியோர் களமிறங்குவார்கள். அதேபோல் நியூசிலாந்து சார்பாக மார்டின் குப்தில், காலின் மொன்ரோ, கெயின் வில்லியம்சன், டிம் சீஃபர், கோலின் டி கிராண்ட்ஹோம், ரோஸ் டெய்லர், டெரில் மிட்சல், மிட்சல் சாண்டனர், ஸ்காட் குஜலின், டிம் சவுத்தி, பிளேயர் டிக்னர் ஆகியோர் களமிறங்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் மற்றும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.